ஹாய், நான் புவி. வெல்கம் டு மை சேனல். இலங்கையில் கடந்த ஒரு வார காலத்தினுள் நடந்த கொடூர சம்பவங்களின் விளைவாக இரண்டு சிறுமியர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விரிவான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அட்டாளச்சேனை ரக்மானியாபாத்தில் வசிக்கும் 11 வயதுடைய சிறுமியொருவர் கடந்த 2022 மே 23 அன்று இரவு வேளையில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விரிவான தகவல்களை அக்கறைப்பற்று ஆதார வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி எஸ்எம் ரிபாஸ்தீன் அவர்கள் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் விரிவாக எழுதியிருக்கிறார். அவருடைய தகவல்களின் அடிப்படையில் அட்டாளச்சேனை ரக்மானியாபாத்தில் வசிக்கும் 11 வயதுடைய சிறுமியொருவர் கடந்த 2022 மே 23 அன்று மாலை பொழுதில் தனது குடும்பம் சகிதமாக கடற்கரைக்கு செல்கிறார். அங்கு சிறுவர்கள் கடற்கரையில் நீண்ட நேரமாக விளையாடி கொண்டிருந்திருக்கிறார்கள். அதன்போது அந்த குறித்த சிறுமியின் மூத்த சகோதரி நான் வீட்டை போப்புறேன் என்று குடும்பத்தாரிடம் சொல்கிறார். இதன்போது அந்த குடும்பத்தினர் தனது மூத்த சகோதரியை வீட்டில் கொண்டு விட்டுத்து வரும்படி இந்த 11 வயதுடைய சிறுமியையும் அந்த மூத்த சகோதரியுடன் அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வைத்தவுடன் அந்த மூத்த சகோதரியை வீட்டில் விட்டுத்து இந்த 11 வயதுடைய சிறுமி மீண்டும் தனியாக கடற்கரைக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். அவர் கடற்கரைக்கு திரும்பி வரும்போது நேரம் வந்து ஏறத்தால் 10:30 என்று சொல்லப்படுகிறது. இந்த நேரம் அவர் தனியாக கடற்கரை நோக்கி வந்து கொண்டிருக்கும் போது இரண்டு இளைஞர்கள் அந்த சிறுமியை வழிமறுத்திருக்கிறார்கள். வழிமறித்த அந்த இளைஞர்கள் அந்த சிறுமியை தூக்கி கொண்டு ஒரு வீட்டுக்குள் போய்விட்டார்கள். அதன் பின்னர் ஒரு இளைஞன் வெளியில் காவல் நிற்க மற்றைய இளைஞன் அந்த சிறுமியை பாலியல் வன்புணர்வு செய்திருக்கிறார். இதன் பின்னர் ஒரு குறித்த நேரத்தின் பின்னர் அந்த சிறுமியை விரட்டி இந்த விடயத்தை யாரிடம் சொல்லக்கூடாது என்று சொல்லியும் நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் நீ வர வேண்டும் என்று சொல்லியும் அந்த சிறுமியை விரட்டி விட்டு அந்த வீட்டின் மதில் மேல் அந்த குழந்தையை மறுபக்கம் போட்டிருக்கிறார்கள். அதில் அங்கிருந்து தப்பியோடிய குழந்தை நடந்த சம்பவங்களை குடும்பத்தாரிடம் சொல்லியிருக்கிறார். பிறகு அது போலீஸில் முறைப்பாடு செய்யப்பட்டு தற்போது விசாரணை நடந்து கொண்டிருப்பதாக ஊடகங்களினூடாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்குது. இவ்விடயம் தொடர்பாக தீவிர விசாரணைகளில் இறங்கிய போலீசார் இரண்டு இளைஞர்களை கைது செய்திருக்கிறார்கள். ஒளிவில் பகுதியைச் சேர்ந்த 18 மற்றும் 19 வயதுடைய இரு இளைஞர்களை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் கைது செய்யப்பட்ட இரண்டு இளைஞர்களும் அந்த குறித்த சிறுமியின் உறவினர்கள். எனவே உறவுக்கார இளைஞர்களாலே அந்த குறித்த சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறது என்பது மிகவும் வேதனையான ஒரு விடயமாக காணப்படுகிறது. இந்த சம்பவம் நடந்தது 2022 மே 23 இச்சம்பவம் நடந்து ஓரிரு தினங்களின் பின்னர் அதாவது மே 27 அன்று இன்னும் ஒரு பயங்கர சம்பவம் ஒன்று இலங்கையில் பதிவாகியிருந்தது. இந்த சம்பவம் அட்டலுகம பகுதியில் பதிவாகியிருந்தது. இந்த சம்பவம் விரிவான தகவல்களை பார்க்கும்போது அங்கு 9 ஒரு சிறுமி ஒருவர் கோழி இறைச்சி வாங்குவதற்காக கடை தெருவுக்கு போகிறார். அங்கு கோழி இறைச்சியை வாங்கி கொண்ட அந்த சிறுமி தனியாக வீதி வழியாக வீட்டுக்கு திரும்பி கொண்டிருக்கிறார். இதன்போது இடையில் வழிமறித்த ஒரு இளைஞன் ஒருவன் அந்த சிறுமியை பலவந்தமாக ஒரு காட்டுப்பகுதிக்குள் இழுத்து செல்கிறான். அது ஒரு சதுப்பு நிலப்பகுதி. அங்கு இழுத்து சென்றதும் அந்த சிறுமி அவதிப்பட்டிருக்கிறார். அவனிடமிருந்து பறித்து கொண்டு ஓட முனைந்திருக்கிறார். இருந்தாலும் அந்த இளைஞன் அந்த சிறுமியின் வாயில் துணியினை புகுத்தி அந்த சிறுமியை சத்தம் போட விடாது தடுத்திருக்கிறான். ஒரு கட்டத்தில் அவன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் அந்த சிறுமியை கொண்டு வந்து விட்டான். அவன் கொண்டு போனதன் நோக்கம் என்னவென்று தெரியவில்லை. தீவிர விசாரணைகள் போலீசார் இறங்கியிருக்கிறார்கள். விசாரணை முடிவில் தான் சரியான தகவல்கள் கிடைக்கப்பெறும். தற்போது கிடைக்கப்பெறும் தகவல்களின் அடிப்படையில் பாலியல் பலாத்காரம் செய்யும் நோக்கத்தில் தான் அந்த இளைஞனும் அந்த சிறுமியை அழைத்து சென்றதாக கூறப்படுகின்றது. இருந்தாலும் அந்த சிறுமி அவதிப்பட கத்தி அடம் பிடிக்க அதில் பதட்டம் அடைந்த அந்த இளைஞன் ஒரு கட்டத்தில் அந்த சிறுமியை வெளியில் விட்டால் தனக்கு பிரச்சனை ஆகிவிடும் என்று சொல்லி யோசிக்கிறான். இதனால் அந்த சிறுமியை ஒரு அந்த சதுப்பு நில பகுதியில் கொண்டு சதுப்பு நிலத்தில் அமுழ்த்தி அந்த சிறுமிக்கு மேல் தான் உட்கார்ந்து கொண்டதாக தற்போது கூறியிருக்கிறான். அந்த சிறுமி இறக்கும் வரையில் தான் அந்த சிறுமியின் மீது உட்கார்ந்து விட்டதாக கூறியிருக்கிறான். எனவே சதுப்பு நிலத்தில் மூழ்கிய அந்த சிறுமி மூச்சு திணறி இறந்திருக்கிறார். இப்படி ஒரு மிகவும் கொடூரமான ஒரு சம்பவம் ஒன்று இலங்கையில் பதிவாகியிருந்தது. 27 இந்த சிறுமியை காணவில்லை என்று போலீசாரிடம் முறையிட்டதனை அடுத்து உலகு பூராகவும் இந்த செய்தி பரவியிருந்தது. பலரும் வந்து மண்டாடி கொண்டிருந்தார்கள் இந்த சிறுமி உயிருடன் திரும்பி விட வேண்டும் என்று சொல்லி.
எங்களுடைய பிரார்த்தனையும் உங்களுடைய பிரார்த்தனையும் அதுவாகத்தான் இருந்திருக்கும். இருந்தாலும் மறுநாள் மாலை பொழுதில் அந்த சிறுமி சடலமாக மீட்கப்பட்டார் சதுப்பு நிலத்திலிருந்து. இதன்போது தீவிர விசாரணைகளில் இறங்கிய போலீசார் எந்தவித தடயங்களும் ஆரம்ப கட்டத்தில் கிடைக்கவில்லை. பல வழிகளில் விசாரணைகளை நடத்தியிருந்தார்கள். குறிப்பாக அந்த வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு பேன் தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்றிருந்தது. இருந்தாலும் அந்த பேனில் வந்தவர் அங்கு ஒரு கடையில் பொருட்களை கொள்வனை செய்வதற்காக வந்தது என்று சொல்லி அவர் அதை உறுதிப்படுத்தியிருந்தார். அதன் பின்னர் அந்த சிறுமியின் உறவினர்கள் வீட்டுக்கு அடிக்கடி வாரவர்கள் தொடர்பாக விசாரித்து அது தொடர்பாக போலீசார் விசாரணைகள் இறங்கியிருந்தார்கள். அப்போதும் சரியான தகவல் கிடைக்கப்படவில்லை. அதன் பின்னர் அப்பகுதி தொலைத்தொடர்பு நிலையங்களை தொடர்பு கொண்டு தொலைபேசி கலந்துரையாடல்களை ஆய்வுக்குட்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் விசாரணை குழுவினர் இறங்கியிருந்தார்கள். இதன் பின்னர் கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலின் அடிப்படையில் அந்த சிறுமியின் உறவுக்கார இளைஞன் ஒருவன், 29 வயதுடைய இளைஞன் கைது செய்யப்பட்டான். அவனுடைய பெயர் முகமத் ஃபாரூக். 3 பிள்ளைகளின் தந்தையாகிய இந்த முகமத் ஃபாரூக் என்பவன் தான் தற்போது இந்த கொலையை புரிந்திருக்கிறான் என்று சொல்லியும், சேறு படிந்த தன்னுடைய சாரன் ஒன்று அந்த அவனுடைய வீட்டிலிருந்து மீட்கப்பட்டும் இருக்கிறது. இந்த குற்றத்தை அவன் ஒப்புக்கொண்டும் இருக்கிறான். 30 சந்தேக நபரை கைது செய்த போலீசார் 31 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருந்தனர். நீதவான் ஜெயரூபன் திசாநாயக் அவர்களை முன்னிலையில் ஆஜர்படுத்திய போது இந்த குற்றவாளியை 1 வரையில் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு நீதவான் அனுமதி வழங்கியிருந்தார். அதன் அடிப்படையில் அவன் தற்போது போலீசாரின் தடுப்பு காவலில் இருக்கிறான். தீவிர விசாரணைகள் மேலும் இடம்பெற்று வருகிறது. எனவே இந்த விசாரணைகளின் முடிவில் தான் இந்த கொலை தொடர்பான முக்கிய தகவல்கள் கிடைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவர் கைது செய்யப்பட்ட கொலையாளி யார் என்று பார்க்கும்போது அந்த கொலையாளிக்கும் இறந்த சிறுமியின் தந்தைக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு இருந்திருக்குது. அவர்கள் எவ்வாறு தொடர்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், போதை வஸ்து பாவிப்பதில் இவர்கள் 2 பேரும் நெருங்கிய தொடர்புடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அந்த இளைஞனும் அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்து போயிருக்கிறான். அது தவிர இறந்த சிறுமியும் அந்த குற்றவாளியினுடைய மகளும் 2 பேரும் தோழிகளாகவும் இருந்திருக்கிறார்கள். இதனால் சாதாரணமாக வீட்டில் வந்து பழகி சென்றிருக்கிறார். எனவே இப்படி சென்ற ஒருவன் கொடூரமாக மாறி இந்த குழந்தையை கொடூரமாக கொலை செய்திருக்கிறான். இந்த கொலையாளி மீது கொலை, கடத்தல், தடை செய்தல், பாலியல் வன்கொடுமைக்கு முயற்சி செய்தல், காயம் ஏற்படுத்தல் மற்றும் குற்றவியல் தாக்குதல் என 6 குற்றச்சாட்டுகள் இவன் மீது சுமத்தப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. எனவே விசாரணைகள் இப்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இன்னும் இவர் தான் செய்தார் என்று சொல்லி ப்ரூவ் ஆகவில்லை என்று சொல்லலாம். விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணைகளின் முடிவில் தான் இந்த சம்பவம் தொடர்பான உண்மை தகவல்களும் எங்களால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்படியான ஒரு கொடூர சம்பவம் நாட்டை உலுக்கி அந்த கொடூர சம்பவத்திலிருந்து அதன் பாதிப்பிலிருந்து மக்கள் வெளியே வரும் முன்னர் இன்னும் ஒரு சம்பவம் பதிவாகியிருந்தது. அந்த சம்பவம் 2022 May 30 பதிவாகியிருந்தது. இந்த சம்பவம் வவுனியா கணேசபுரம் பகுதியில் பதிவாகி உள்ளது. இந்த சம்பவத்தின் விரிவான தகவல்களை பார்க்கும்போது அங்கு 16 சிறுமி ஒருவர், பாடசாலை செல்பவர், அவர் அன்று பிற்பகல் வேளையில் தனியார் வகுப்பு ஒன்றுக்கு சென்றிருக்கிறார். அந்த வகுப்பு 2:30 தொடங்க 4:30 வரை நடைபெறும் ஒரு வகுப்பு. அங்கு வகுப்பு சென்ற சிறுமி 5:30 வீடு திரும்பவில்லை. இதன் காரணமாக சந்தேகம் கொண்ட உறவினர்கள் அங்கும் இங்கு தேடி இருக்கிறார்கள். இருந்தும் எந்த தடயங்களும் கிடைக்கவில்லை. எனவே போலீசாரிடம் போய் முறையிட்டிருக்கிறார்கள். அதன் பின்னர் போலீசார் ஊர் மக்களுடன் இணைந்து தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார்கள். இதன் போது அந்த சிறுமி வசிக்கும் வீட்டிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் பாதை அருகில் அந்த சிறுமியின் புத்தக பையும் மற்றும் பாதணியும் அங்கு கிடந்ததை போலீசார் அவதானித்து அதை கைப்பற்றியிருந்தார்கள். அதன் பின்னர் சிறுமிக்கு ஏதோ நடந்திருக்கிறது என்பதனை ஊகித்து கொண்ட போலீசார் மற்றும் பொதுமக்கள் தீவிர தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார்கள். இதன் விளைவாக 9:30 அந்த சிறுமி ஒரு கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். இந்த சம்பவம் எவ்வாறு நடந்தது என்று சொல்லி இதுவரையும் எந்த துப்பும் கிடைக்கவில்லை. அங்கு மோப்பநாயின் உதவியுடன் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்ட போது போலீசார் அந்த மோப்பநாய் ஒரு வீட்டினுள் சென்று அங்கு நின்றது. அதன் போது அங்கு மதுபான போத்தல்கள், வெற்று மதுபான போத்தல்கள் கிடந்ததை காணக்கூடியதாக இருந்தது. எனவே அங்கு மது வரித்து கொண்டிருந்த 6 இளைஞர்கள் இந்த சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்தார்கள் என்ற கோணத்திலும் தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் இதுவரையும் எந்த துப்பும் தொடங்கியதாக தெரியவில்லை. விசாரணைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. சிறு வயதிலேயே தாய் தந்தையரை இழந்த இந்த சிறுமி
அவரது மாமனாரின் பராமரிப்பில் வசித்து கொண்டு வந்திருக்கிறார். வாழ்க்கையில் பல சவால்களை சந்தித்து துயர வாழ்க்கையுடன் வாழ்ந்து கொண்டிருந்த சிறுமி தற்போது இவ்வுலகை விட்டு பிரிந்திருக்கிறார். இவ்வாறு குறிப்பிட்ட சம்பவங்கள் ஒரு வார காலத்தினுள் மூன்று சம்பவங்கள், கொடூரமான மூன்று சம்பவங்கள் இலங்கையில் பதிவாகியிருந்தது. அதன் போது இரண்டு சிறுமியர்கள் உயிரிழந்து ஒருவர் பாலியல் துஷ்பிரவம் உட்படுத்தப்பட்டிருந்தார். இந்த சம்பவங்களை பார்க்கும்போது குறிப்பாக பெற்றாரின் கவனியின காரணமாகவே இந்த சம்பவங்கள் அதிகமாக இடம்பெற்றிருப்பதனை காணக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக அட்டாளச்சேனை பகுதியில் நடந்த சம்பவத்தினை பார்க்கும்போது அங்கு அந்த 11 வயதுடைய சிறுமி இரவு 10:30 மணியளவில் தனியாக வீதியில் சென்றது ஒரு தவறாகவே பார்க்கப்பட வேண்டும். அது ஒரு பெற்றாரின் ஒரு கவனக்குறை வேண்டிய சொல்ல வேண்டியிருக்குது. அது சிறுமியாக இருந்தாலும் ஒரு பெண் பிள்ளை, எனவே கண்ணு கருத்துமாக வைத்து பார்க்கப்பட வேண்டியவர்கள். எனவே அந்த பெற்றாரின் கவனக்குறைவு காரணமாக இந்த சம்பவம் நடந்தது என்பது திட்டத்தெளிவாக காணக்கூடியதாக இருக்குது. பண்டாரகாம அட்டலுக்காம பகுதியில் நடந்த சம்பவத்தினையும் அவ்வாறே நோக்க வேண்டி உள்ளது. அங்கு அந்த சிறுமியை அந்த பெற்றார் தனியாக கடைக்கு அனுப்பியது என்பது உண்மையில் தவறான ஒரு நிகழ்வு. அதை சாதகமாக பயன்படுத்தி இப்படியான குற்ற செயலை செய்தவன் அவன் கொடூரன், அவன் தம்மையில் தண்டிக்கப்பட வேண்டியவன். இருந்தாலும் பெற்றாரும் தங்கள் பிள்ளையில் கண்ணு கருத்துமாக இருக்க வேணும். அவ்வப்போது சொல்வார்கள், காலம் கெட்டு கிடக்குது என்று சொல்லி. அதை நாங்கள் தற்போது ஜதத்தத்தில் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று தான் சொல்ல வேணும். எனவே இப்படியான ஒரு இறுக்கமான இக்கட்டான பல கொடூரர்கள், பல மிருகத்தனம் படைத்தவர்கள் நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நாங்கள் குழந்தைகளை வளர்க்கும் நாங்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். எனவே இந்த வீடியோவானது ஒரு விழிப்புணர்வுக்காக நான் பதிவிடுகின்றேன். இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவரும் தங்கள் குழந்தைகள், ஏன் அயலில் உள்ள குழந்தைகள் மீதும் கண்ணு கருத்துமாக இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.